gulftamilnews channel தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவாக்சின் தடுப்பூசிக்கு உலக சுகாதார அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியதை அடுத்து ஒவ்வொரு நாடுகளும் இந்த தடுப்பூசிக்கு அனுமதியை வழங்கி வருகின்றன. இந்நிலையில் வளைகுடா நாடுகளில் தற்போது கோவாக்சின் தடுப்பூசிக்கு அனுமதியானது வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஓமன் அரசு கோவாக்சின் தடுப்பூசியை எடுத்துக்கொண்ட இந்தியர்கள் தங்கள் நாட்டிற்கு பயணிக்கலாம் என அறிவித்திருந்தது. அந்த வரிசையில் தற்போது மற்றொரு வளைகுடா நாடும் கோவாக்சின் தடுப்பூசியை போட்டுக்கொண்ட இந்தியர்கள் தங்கள் நாட்டிற்கு வரலாம் எனவும் இந்த தடுப்பூசியை தங்களின் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளின் பட்டியலில் சேர்த்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பானது பஹ்ரைனில் உள்ள ஆயிரக்கணக்கான வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு பெரிய நிவாரணமாக உள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில், கடந்த நவம்பர் 7 அன்று பஹ்ரைன் அரசு உலக சுகாதார அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது பஹ்ரைன் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட இந்தியர்கள் ஸ்கேன் செய்யக்கூடிய QR குறியீட்டுடன் இந்தியாவில் வழங்கப்பட்ட செல்லுபடியாகும் கொரோனாவிற்கான தடுப்பூசி சான்றிதழ்களை வைத்துக்கொண்டு இந்தியாவிலிருந்து பஹ்ரைனுக்கு பயணிக்கும் பயணிகளுக்கு கட்டாய 10 தனிமைப்படுத்தலிலிருந்து விலக்களிக்கப்படும் என்று தூதரகம் அறிவித்திருந்தது. மேலும் அவர்கள் புறப்படுவதற்கு முன்பு கொரோனாவிற்கான நெகட்டிவ் RTPCR சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் தற்போது உலக சுகாதார அமைச்சகம் கோவாக்சினுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதால் இந்த தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட இந்தியர்கள் தங்கள் நாட்டிற்கு பயணிக்கலாம் என அறிவித்துள்ளது. சமீபத்திய நாட்களில் அமெரிக்கா, UK, சுவிட்சர்லாந்து, ஓமன், ஹாங்காங், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளால் கோவாக்சின் தடுப்பூசியானது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் நாட்களில் இந்த தடுப்பூசியை இன்னும் பல நாடுகள் அங்கீகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது GPS தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.